சிலர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அத்தை சொல்லிட்டாங்க உங்களுக்கு சேர்த்து நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாங்க வந்து கிணத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து அத்தை வந்து ஒரு அற்புதமான இயற்கை ரெமெடி சொல்ல போறாங்க. என்ன தேதி இது? கண்முள செடி. இது பேர் என்ன? கண்முள செடி. எதுக்காக இது? இந்த செடி கண் திருஷ்டிக்காக வைப்பாங்களா? கண் திருஷ்டி வைக்கலாம். தை பொங்கலுக்கு வந்து வீட்டு வீட்டு சொல்லி வைக்கணும். வீட்டுக்கு வீடு கட்டுவாங்களா? ஆமா, இது கட்டுவாங்க. இது எப்படி வைப்பாங்கன்னா, அந்த கள்ளி மாங்கொத்து வேப்பங்கொத்து ஆவரம்பூவு இது வச்சு வீட்டுக்கு எதுக்கடி கட்டினா வந்து வீட்டில் உள்ள திருஷ்டியெல்லாம் போகும்னு சொல்லுவாங்க. தைப்பொங்கலுக்கு எல்லார் வீட்லேயும் கட்டுவாங்க, சவுத் சைட்லேயும் சரி எங்கள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் கட்டுவாங்க. இதை வச்சு அத்தை வந்து ஒரு அற்புதமான ரெமெடி சொல்ல போகிறாங்க. அத்தை இது எதுக்கு யூஸ் ஆகுது? கல்லடப்பு இருக்குல்லாம், கல்லடப்பு இருக்கிறதுக்கு இது தூர நறி போட்டு இது உரல் ஓட்டு இடிச்சு அந்த மாதிரிலாம் இந்த தூர வெட்டிட்டு இந்த இலையை தண்டி இலையை கொஞ்சம் தூரம் வேற மட்டும் வெட்டிட்டு ஆமா வேற வெட்டி போட்டு இதுக்கப்புறம் நல்ல அருவாளை வச்சு போய் அருவாள் வச்சு நறுக்கி அலசி குரலை போட்டு இடிச்சு அடுப்புல கஷாயம் போட்டு அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு கிளாஸ் ஒரு மூணு நேரம் குடிக்கணும். மூணு நாளைக்கு? ஆமா, வெறும் வயிற்றுல வெறும் வயிற்றுல காலையில சாயந்தரம் மறுநாள் காலை மூணு நேரம் குடிச்சா மூணு நாளைக்கு கூட காலையில காலையில டிஸ்டர் மக்கள் குடிக்கலாம். குடிச்சா என்ன ஆகும்? நல்ல நீர் போய் கண்ணு வந்து நீர் மூலமா கரைஞ்சிடும். கல்லடுப்புக்கு ரொம்ப நல்லதாங்க இந்த இது. வந்து நான் கேள்விப்படாத ரெமெடியா இருக்குது இது. அத்தை வந்து அத்தைக்கு வந்து இது யூஸ் ஆயிருக்கு. அத்தை வீட்டுல அவங்க மாமாவுக்கு வந்து இது மாதிரி இருந்திருக்கு. அவங்க இதை செஞ்சு கொடுத்து மாமாவுக்கு சரியாயிருச்சு. அதனால சரி இதை வீடியோ பண்றோம். இது என்னன்னா, இந்த இலையும் இந்த வேற கட் பண்ணிட்டு இந்த இலையும் தண்டை நறுக்கி இடிச்சு நம்ம வந்து கசாயம் வைக்கணும். அதாவது ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்தி ஒரு கிளாஸ் வந்துற வரையும் நல்லா வத்த விட்டு ஒரு கிளாஸ் வந்து வெறும் வயிற்றுல காலையில குடிச்சா நீர் மூலமா அந்த கல் வந்து கரைஞ்சு வந்துடும். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி தினம் ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி இயற்கை ரெமெடி அத்தைக்கு வந்து நிறைய தெரியும். அதை வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் டெய்லியும் ஒரு வீடியோல. நீங்க வந்து எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. அத்தை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப்